தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். அரசியல் செய்திகள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமலஹாசன் இல்லத்தில் மக்கள் நீதி மைய கட்சியின் அலுவலகம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகமே நிரந்தர அலுவலகமாக அக்கட்சியின் தலைமை அலுவலகமாக மாற்றப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. கூட்டங்கள் நடத்துவதற்கென தனியறை, அலுவலக கோப்புகள் வைக்க தனியறைகள், தலைவர், உயர்நிலை குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்திப்பதற்கென தனித்தனியாக அறைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கட்சி பணிகள் காரணமாக வெளியூர்களில் இருந்து சென்னை வருபவர்கள் தங்குவதற்கும் தனி அறைகள் தயாராகி வருகிறது. அலுவலக நுழைவாயிலின் வலது பக்கத்தில் கட்சி கொடி கம்பம் நடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக 3 அடியில் கான்கிரீட் மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. கமல் அவர்கள் விரைவில் கட்சி கொடியை ஏற்ற உள்ளார். இதேபோல மக்கள் நீதி மைய தலைமை அலுவலகம் என்ற பெயரில் பெயர் பலகையும் வைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. விரைவில் புது பொலிவுடன் மையம் தலைமை அலுவலகத்தை மக்கள் பார்க்கலாம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல அரசியல் தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.